தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி எடுக்க வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வி இயக்குநரகம் செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கான அறிவுரைகள் அதில் இடம்பெற்றுள்ளன. அதில் பள்ளிகளின் சுற்றுச்சுவரில் இருந்து 20 அடி தொலைவு வரை மாணவர்கள் செல்லாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும், பாதிப்புக்குள்ளான வகுப்பறைகளை பூட்டி வைக்க வேண்டும், மின் இணைப்புகளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும், பள்ளி வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்கங்கள் நீர்தேங்கியுள்ள பள்ளங்களை மூடி வைக்க வேண்டும், விடுமுறை தினங்களில் மாணவர்கள் ஏரி குளங்களில் குளிப்பதை தவிர்க்க அறிவுரை வழங்க வேண்டும், இடி மின்னலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது தொடர்பான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பள்ளிக் கல்வித்துறையின் செய்தி குறிப்பில் இடம்பெற்றுள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளான MBBS, BDS ஆகிய படிப்புகளில் சேர்வதற்கு அடுத்த ஆண்டு மே 3 நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று மாலை 4 முதல் தொடங்கியுள்ளது. www.ntanet.nic.in, www.nta.ac.in என்ற இணையதளங்களில் வரும் 31 வரை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1500 ரூபாயும், OBC மற்றும் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 1400 ரூபாயும், SC/ST மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு 800 ரூபாய் கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப கட்டணங்களுடன் GST சேவை கட்டணத்தையும் செலுத்த வேண்டும்.